படத்தோட ஓப்பனிங்லேயே ஜெயிலர் அப்படிங்கிற கார்டு வர்றதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பட்டம் வந்தது. நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்களை எல்லோரும் குழந்தைன்னு சொல்லுவாங்க, வளர்ந்ததுக்கு பிறகு வாலிபன் அப்படிம்பாங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குடும்பஸ்தன் அப்படிம்பாங்க, ஒரு 60-70 வயது ஆனதற்கு பிறகு ஒரு மதிக்கத்தக்க நபர், ஒரு கிழவன் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வயதானதற்கு பிறகு எல்லாருமே நம்மளை அப்படித்தான் கூப்பிடுவாங்க. இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் அவங்க சந்திக்கக்கூடிய பெயர்கள். சொந்தமாக அவங்களுக்கு ரஜினிகாந்த்னு பெயர் இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய பாதையில் சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டம் இருக்குது அப்படின்னா அது அவருக்கு மட்டுமே சொந்தமானதா, இல்லை அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டிய பட்டமா அப்படிங்கிறதையும் முடிவு செய்யக்கூடிய ஒரு படமாக இருக்குது ஜெயிலர் அப்படிங்கிற படம். ஒர்த்தா ஒர்த்து இல்லையா? 200 ரூபா கொடுத்து 500 ரூபா கொடுத்து பிளாக் டிக்கெட்டில் வாங்கியாவது இந்த படத்தை போய் பார்த்துடணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படி ஆசைப்படக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் படம் பார்க்க போங்க. ஏன் அப்படின்னா கொடுக்குற 200 ரூபாயோ 500 ரூபாயோ வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. சிறைகளை கடத்தக்கூடிய ஒரு கும்பல், அதை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி, அவருக்கு அப்புறம் இருக்கக்கூடியவர் தான் ஜெயிலர் ரஜினிகாந்த். சிலைகளை கடத்துகிறவங்க மகனையும் சேர்த்து கடத்திடுறாங்க, இல்லை கொண்டுடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் ரஜினிகாந்துக்கு கிடைக்க, மகனை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த மகன் செத்து போயிட்டாங்கன்னு நினச்சி எல்லா ரவுடிகளையும் கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். மகன் உயிரோடு தான் இருக்கான், ஆனால் அவன் சிலை கடத்தல் கும்பலோட ஜாயின் பண்ணி அவனும் சிலைகளை கடத்தக்கூடிய ஒரு நபராக மாறி போயிட்டான் காசுக்காக அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரஜினிகாந்த் அவனை சுட்டாரா சுடலையா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸு. 2.5 மணி நேரம் இருக்கக்கூடிய இந்த படத்தில் முடிஞ்ச அளவு படத்தை எந்த அளவுக்கு வந்து நம்மளை அங்கேயே ஏசி போட்டு தூங்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூங்க வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. இப்போது சுட்டான் சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, எதை சுட்டான் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. துப்பாக்கி இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இருக்கக்கூடிய எல்லாத்தையும் போட்டு சுட்டு வச்சுருக்காங்க. ஒரு படத்தில் செந்தில் வந்து நான் இராணுவத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் கவுண்டமணிகிட்ட. அப்படியாடா இராணுவத்தில் இன்னும் அந்த உடைய கலட்ட மாற்றியாடா ட்ரெஸ்ஸு அப்படின்னு, இதை கலெக்டா நீங்கள் வேறு, அப்போ நான் எங்கே வேலை வைக்கிறேன்னு தெரியாமல் போயிரும்ல அப்படிங்கிற மாதிரி சுட்டா சுட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறியே என்னடா சுட்ட அப்படின்னு கேட்டால், அப்போது இன்னொரு இராணுவ அதிகாரி வருவார், வந்த உடனே தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்து காமிப்பார். அப்போ பார்த்தா வடை சுடுற கரண்டி மட்டும்தான் இருக்கும். இது எதுங்க காமிக்கிறீங்க, நீங்கள் துப்பாக்கி வச்சுலாம் சுட மாட்டீங்களா? நான் சீஃப் குக்கு, இந்த பையன் என்கிட்ட வேலை பார்க்குற அசிஸ்டண்ட்டு அப்படின்னு. அப்போ நீங்கள் எதிரிகளை சுட்டதெல்லாம் கிடையாதா அப்படின்னு, எதிரிகளை பார்த்ததே கிடையாது அப்படின்பா. அது மாதிரி லாஸ்டில் வந்து ஏண்டா நீ வந்து இராணுவத்தில் வேலை பார்த்தேங்கிற நிறையா பேரை சுட்டேங்கிற, நான் சுட்டேன் சுட்டேன்னு சொன்னேன், என்னத்தை சுட்டேன்னு சொன்னேனா, அதை நீங்கள் கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி படத்தில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு ரஜினிகாந்துட்ட செய்தியாளர்கள் பேட்டி எடுக்கும்போது, நான் இமயமலைக்கு போகிறேன் படத்தை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகும்போதே சுதாரிப்பாக இருந்திருக்கணும். 200 ரூபாயோ இல்லை வெளியில் வந்து நம்ம கொடுத்து வாங்கின 500 ரூபாயோ பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கலாம். ஏன் 200 ரூபா போச்சே, ரஜினி நடித்த படம் சூப்பராக இருக்கும், நீ என்ன இப்படி பேசிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னா, ரஜினி வந்து ஒரு நடிகர் தான் இல்லைன்னு சொல்லலை, அவருக்காக நிறையா ஃபேன்ஸ்லாம் வந்து பாலை பத்திரப்படுத்தி வைங்கன்னு இந்த பால் முகவர் சங்கம்லாம் குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஜெயிலர் படத்தினுடைய போஸ்ட்ரு அது எல்லாத்துலேயும் பாலாபிஷேகம் பண்ண காட்சிகள்லாம் ரசிகர்கள் செஞ்சாங்க, அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ரஜினி வந்து பாட்ஷா படத்தில் நடித்தார், ஓகே கைதட்டினாங்க சந்தோஷப்பட்டாங்க, தன்னால் முடியாததாக தன்னுடைய தலைமை பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியால் 100 பேரை கூட அடிக்க முடியும்னு நம்பின கூட்டம், இன்றைக்கி ரஜினி வந்து நடந்து வரும்போதும் சரி அவர் ஃபைட் பண்ணும்போதும் சரி அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் அவரை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் ரஜினி ரசிகர்கள்லாம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் முழுக்க கத்துறாங்களே. எப்படி ரஜினியை வந்து காப்பாற்றுறதுக்காக கத்துறாங்க, எப்படி தன்னோட தலைவனை பார்த்து அடுத்தவங்க சிரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக
தன்னைத்தானே வந்து வருத்திக்கிட்டு தன்னுடைய குரலை உசத்தி ரஜினி தலைவா சூப்பர் அப்படின்னு சொல்லி கத்தி ரஜினியை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க தியேட்டரில். இப்படிப்பட்ட நிலைமை தான் ஜெயிலர் படத்தில் பார்க்க முடிஞ்சுது. உங்களுக்கு சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். 100 பேரை அடித்த ரஜினி 100 பேரை சேர்ந்து ரஜினி இன்றைக்கி காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ரஜினியோட வாக்கிங் ஷாட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நெஞ்சு பகுதியிலலாம் உள்ளுக்குள்ளே வந்து எதுவும் தெருமாக்கல் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. அவர் நடந்து வரும்போதெல்லாம் வந்து பாவம் அந்த கையெலாம் வந்து ஒரு 70 வயசு மனுஷனுக்கு என்ன சக்தி இருக்கும், நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்காரு. கையில் வந்து பெரம்பு ஸ்டிக்கு எதுவும் கண்ணுக்கு தெரியாத ஸ்டிக் எதுவும் கொடுத்துருக்காங்களா என்னென்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வர்றாரு. அவருடைய க்ளோஸ்அப் ஷாட் மட்டும்தான் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப காட்சிப்படுத்துகிறாங்க கேமராமேன். அது மட்டும்தான் பார்த்து அப்படி சிரிக்கிற மாதிரியும் அந்த மாதிரியான காட்சிகள் மட்டும்தான் பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா அது ரஜினியினுடைய அவருடைய பழைய ஸ்டைல் அது அப்படியே இருக்குது, அது மாறலை. அதே நேரத்தில் வந்து ஒருத்தருக்கு வயதாகிடுச்சு அப்படின்னா அவர் உண்மையை ஒத்துக்கிட்டு அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் எப்படின்னா ஒரு குணச்சித்திர நடிகராகவும் இல்லை வேற ஏதாவது ஒரு வில்லன் கேரக்டரில் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது கேரக்டர் எடுக்கலாம், நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த முயற்சிகளை வந்து கைவிட்டார் அப்படின்னா ஜெயிலர் மாதிரியும் இல்லை ஜெயிலர் படத்தை எடுத்த அந்த நெல்சனுடைய வாழ்க்கையே இப்போ நாசமாகி போயிடுச்சு. அடுத்ததாக கலாநிதி மாறன் ஸ்டேஜில் வந்து படம் ஓடாதுன்னு ரஞ்சனி கலாநிதி மாறனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு போல். அதனால தானே என்னவோ ரொம்ப மெனக்கெட்டு கடந்து கத்துனார். அவருக்கு இருக்கக்கூடிய பிஸியில் அவர் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததே பெரிய விஷயந்தான். அப்படிப்பட்ட அவர் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டம்னா அது ரஜினிக்கு மட்டும்தான் அப்படின்னு கடைசியாக கூவியிருக்காரு. லாஸ்ட்டில் விஜய்யும் கிண்டல் பண்ணுற மாதிரியான துணியில் பேசியிருக்காரு. இதையெல்லாம் பார்த்த விஜய் ரசிகர்கள் அவரை ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே கலாநிதி மாறனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால தான் ஆடியோ லான்ச்சில் அவர் மைக்கை பிடிச்சி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான உண்மை படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஒரு படத்தில் வந்து சத்யராஜ் வந்து சொல்லுவார், மாமு நான் வேணால் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு போய் படித்து நான் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஹாயிரட்டா அப்படின்னு கவுண்டமணிகிட்ட சொல்லுவார். உடனே கவுண்டமணி, அப்போ நீ போவ, நீ வந்து ஸ்கூலுக்கு போவ, இப்போ வாட்டர் பாட்டிலை தூக்கிட்டு சின்ன பேக்கை தூக்கிட்டு சோத்து மூட்டையை கட்டிட்டு போவேன், ஆனால் அதெல்லாம் பார்க்க எங்களுக்கு திராணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி சொல்லுவார். அது மாதிரி ரஜினிகாந்த் 73 வயசுலையும் வந்து நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கார், ஆனால் அதை எங்களால் பார்க்க முடியலையே. அந்த பாவத்தை சுமக்கிறது நாங்களும் அவ்வளோ இருக்கோம், எங்களோட காசில் வீணாக போகுது. அதுக்கு நீங்கள் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு 4-5 நல்ல நடிகர்களை வச்சு, இளமையான நடிகர்களை வச்சு, ஒரு நல்ல 4-5 நடிக்கக்கூடிய நடிகர்களை வச்சு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா கிடக்கிற விஜயை பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் வந்து ரஜினியையும் பிடிச்சி இழுத்து, பாவம் ரஜினியை அவர் ஒரு நல்ல ஒரு நாயகன், அவர் வாட்டுக்கு வந்து ஓய்வு அரசியல் அரசியல்னு சொல்லி படத்தை ஓட்டினாப்புல அப்பையும் பார்த்தாங்க. இப்போ அரசியலே இல்லை, ரஜினியினுடைய அந்த பழைய முகத்தை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி லாஸ்ட்டில் விஜயையும் வம்பு கழுத்திங்க, அதுவும் ஓடலை. ப்ளூ சட்டை மாறன்லாம் தொடர்ந்து ரஜினியை பற்றி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கக்கூடிய துணியில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே ப்ளூ சட்டை மாறன் நீ இங்கே வந்து பாரியா அங்கே வந்து பாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் மிரட்டல் விடுக்க துணியில் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையை யாரும் மறைக்க முடியாது. என்ன தான் இருந்தாலும் ரஜினியை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தேட்டரில் வச்சு கத்துனாலும் மக்களுக்கு பிடிச்சா தானே பார்க்கவே வருவாங்க தேட்டரில். இனிமேல் ரஜினியை ஹீரோவாக வச்சு எந்த ப்ரொடியூசரும் படமே எடுக்க முடியாத அளவுக்கு சிறப்பான தரமான ஒரு சம்பவத்தை நெல்சன் செஞ்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இடையில ஒரு கமாண்ட் ஒன்று வந்தது, நெல்சனுடைய படத்தில் ஹீரோ யாரும் சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் இந்த படத்தில் ஹீரோ வந்து சிரிச்சிருக்காரு அப்படின்னு. நெல்சன் படத்தில் ஹீரோ சிரிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறது கரெக்டு தான், இந்த படத்தில் ஹீரோ சிரிச்சிருக்காருன்னு சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் இந்த படத்தில் கூடுதலாக ஒரு தகவல் சொல்லட்டா, இந்த படம் பார்த்துட்டு வந்து எல்லாரும் இந்த படத்துக்கு போன ஊரே சிரிக்குது படம் நல்லா இல்லை அப்படின்னு. யோகி பாபுலாம் முயற்சி பண்ணுறாரு, கஷ்டப்பட்டு காமெடி பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுறாரு, தியேட்டரில் உட்காந்துருந்த எல்லாருக்கும் சிரிப்பே வரமாட்டேங்குது. இப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் பணத்தை செலவு பண்ணி படம் எடுக்கணுமா? அதுவும் மோகன்லால்லாம் கூப்பிட்டு வந்து படம் எடுத்துருக்கீங்க. அந்த மனுஷெல்லாம் பாவம் என்ன பாவம் பண்ணார், அவர்லாம் ஒரு நல்ல நடிகர், அவரை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்தி. அது மட்டும் இல்லாமல் ஜாக்கி சராஃப், விநாயகன் வந்து அவர் கொடுத்த பணியை அவர் சிறப்பாக செஞ்சுருக்கார்.
ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனே விநாயகனை வந்து மிரட்டுற மாதிரி வந்து விக்ரம் படத்தில் வர்ற மாதிரி வந்து அவரை காமிக்கிறதுக்கான முயற்சியாக வில்லனாக காமிக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனால் அதுவும் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃபில் தங்கப்பதக்கம் சிவாஜி மாதிரி வந்து ரஜினியை காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, அதுவும் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. இப்படி படத்தை படத்தை இன்னொரு படத்தை காப்பி பண்ணி காப்பி பண்ணி நீங்கள்லாம் ஒரு டைரக்டர் அப்படி சாமம் வந்து எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம். அதை விட்டுவிட்டு நெல்சன்லாம் எதுக்கு படம் எடுக்க வராருன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் ரஜினியையும் அவர் சிறப்பாக வச்சு செஞ்சிட்டார், மோகன்லாலையும் வந்து கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காரு. ரெண்டாவது தமன்னாலாம் ஒரு பாட்டில் ஆடியிருக்காங்க, அந்த ஒரு பாட்டுக்காக படம் பார்க்க போயிருக்காங்க ரசிகர்கள் உண்மையிலேயே. அதுக்கு யூடியூப்லேயே பார்த்துட்டு போயிடலாம், எதுக்கு செலவு பண்ணி படம் பார்க்க போகணும். இப்போது ஒரு படத்தோட டைரக்டரோட வேலை என்ன? கதையும் திரைக்கதையும் சரியாக இருக்கா, வசனங்கள்லாம் கரெக்டாக இருக்கா, அதை வந்து முடிச்சு கொடுக்குறதா ஒரு டைரக்டரோட வேலை. அதை தாண்டி வந்து மீதி இருக்கக்கூடிய வேலையெல்லாம் வந்து மற்றவங்களே பார்த்துக்கிறாங்க. கேமராமேனை அவங்களுடைய பணியை பார்த்துடுறாங்க. மியூசிக் டைரக்டர் அனிருத்து சூப்பராக ஒரு வாட்டுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ரஜினிகாந்த் வந்து தள்ளாடக்கூடிய வயதுலையும் அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு ஹீரோ மியூசிக்கை கொடுத்து அவர் எப்படியோ எந்திரிச்சு நிற்க வச்சிடுறாரு. கேமராமேனும் கரெக்டாக அவருக்கு ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டை போட்டு நடக்கிற சீன் மட்டும் ரொம்ப கேவலமாக இருக்குது, அது ஒரு விஷயம், மற்ற ஷாட்லாம் வந்து கிளியராக வச்சிடுறாரு. அப்படி இருக்கும்போது டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்றாங்க. நடிகையாக வந்த தமன்னா அவங்க சூப்பராக டான்ஸ் ஆடி கொடுத்துட்றாங்க. இப்போ டான்ஸ்லேயும் வேலை இல்லை, பாட்டு எழுதுகிற லிரிக்ஸ்டாகவும் நீங்கள் இல்லை, அப்போது கேமராமேனாகவும் இல்லை, மியூசிக் டைரக்டராகவும் இல்லை, டைரக்டருக்கு உண்டான வேலையாவது நெல்சன் பார்த்துருக்கணும்ல. அதுவே வந்து ஒழுங்காக வரலை அப்படின்னா இவ்வளோ பேரை சேர்த்து என்ன பிரயோஜனம்? அதுவும் சுனில் மாதிரியான ஒரு பெரிய பெரிய ஜாம்பவா நடிகர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காட்சின்னு சொல்லி வச்சு சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரி வந்து தூக்கி வெடிக்கிற மாதிரி புல்லட்டை வச்சு துப்பாக்கி வச்சு சுட்டு தள்ளுற மாதிரி இந்த மாதிரியான காட்சிகள் தான் அரங்கேறதே தவிர அதுக்கும் கதைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. முத காரியம் படத்தில் கதையே இல்லை, என்ன கதை? அதர பழசான கதையை வச்சு நெல்சன் வந்து பழைய மாட்டு வண்டியை ஓட்டியிருக்காரு, அதுவும் மாட்டு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கழுதையை பூட்டி ஓட்டியிருக்காரு, அதை குதிரைன்னு சொல்லி ஊர் உலகத்தில் பிரபலப்படுத்துகிறாரு. நான் யானை இல்லை குதிரை அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னார், ஆனால் அந்த குதிரையை இன்னைக்கு கழுதையாக்கி படுக்க வச்சுருக்காரு நெல்சன். இப்படிப்பட்ட நெல்சனுக்கு வந்து தயவுசெய்து ஊர் பக்கம் போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேரை தயவுசெய்து மாற்றிடுங்க. நெல்சன் மண்டேலா மாதிரியான பெரிய பெரிய தலைவர்களுடைய பேரெல்லாம் நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் படத்தில் திடுதுப்புன்னு பாம்பெல்லாம் வெடிக்குது, ஆந்திரா பக்கம் போகிறாங்க, அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்லாங்லாம் வருது, தெலுங்கு வாடை வருதுங்கிறது தப்பு கிடையாது. விநாயகம் வந்து கேரள பாஷை பேசுகிறாரு, தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் சேர்த்து நெல்சன் படமாக்கணும்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. ஆனால் ரஜினிக்கு பக்கத்துலேயே வந்து புதுசாக வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்க. பொதுவாக வந்து ஹீரோ தான் சண்டை போடுவார். இந்த தடவை வித்தியாசமாக என்ன அப்படின்னா இந்த படத்தில் ஒரு துப்பாக்கியை வச்சு எங்கிருந்து சொல்கிறாங்கன்னே தெரில, ஆனால் குறிப்பாத்து வந்து எதிரிகளை சொல்கிறாங்களாம். இந்த மாதிரியான வித்தியாசமான படங்கள் வந்து ஹாலிவுட்டில் தான் எடுப்பாங்க. ஸோ அதுக்கான முயற்சியை நெல்சன் எடுத்திருக்காரு. கூடிய சீக்கிரம் வந்து ஹாலிவுட் படத்தை இயக்குறதுக்கு நெல்சன் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஹீரோ சண்டை போடவே மாட்டார், அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் வந்து சண்டை போடுவாங்க. ஒரு பேய் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. ஏன் அப்படின்னா பேய் படத்தில் தான் வந்து எங்கிருந்து வந்து காற்று வருது, எங்கிருந்து வந்து அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறது தெரியாது. அது மாதிரி வந்து எதிரிகளில் வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு கும்பல், அதுக்கு ரஜினிகாந்த் வந்து அன்னு சிரிக்கிற மாதிரியான காட்சிகள், அதை வந்து இன்னொருத்தனுடைய பலத்தை தன்னுடைய பலமாக வந்து காமிச்சிக்கக்கூடிய ஒரு ஹீரோ, இப்படி போலியான ஒரு நகைப்புக்குரிய ஒரு விடயமாக ஜெயிலர் படத்தை பார்க்க முடியுது. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயிலர் எப்படி இருந்தார் தெரியுமா அப்படின்னு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் வந்து ஜெயிலரை பற்றின அந்த ஒரு பகுதியை செகண்ட் ஹாஃபில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது சிரிப்பு தான் வந்தது. அவருடைய நடை உடை பாவனைகள் எதுவுமே வந்து ரஜினிக்கு வந்து ஒரு ஜெயிலருக்கு உண்டான ஃபீல் இல்லை. ஜெயிலில் சாப்பாடே போடாமல் ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு வருந்தி தன்னுடைய குற்றத்தெல்லாம் ஒப்புக்கொண்டு அவர் சோகமாக இருக்கும்போது அவருக்கு ஒரு ஜெயிலருக்கான ட்ரெஸ்ஸு கொடுத்து அவரை நிப்பாட்டி வச்சா, ஏதாவது ஒன்று பேசுப்பா அதை ஒரு நாடக கம்பெனியில் போட்டு விடுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த வறண்ட பாலைவனத்துக்கு சொந்தமான அந்த உடலை வைத்து கொண்டு அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரியான தோற்றத்தில் ரஜினிகாந்த் காட்சி அளிக்கிறார். ரஜினிக்கு ஒரு பூ பொட்டு பவுடர் ஆச்சு பூலாம் இல்லை, அவர் வந்து பொம்பளை பிள்ளைங்க வைக்கிறது. ஆனால் ரஜினிக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேக்கப் கிப்பப் பண்ணி அவரை ஒரு நல்லா காமிச்சிருக்கலாம்.
அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறதே படத்தில் மிஸ் ஆகுது. ஒட்டுமொத்தமாக ரஜினி வந்து இமயமலை போனவர் அங்கேயே இருந்துக்கலாம், திருப்பி இங்கே வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய தாட் வந்து இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இருக்குது. நம்மளும் ரஜினி ரசிகர் தான், ஆனால் என்னத்துக்கு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி படம்லாம் எடுத்துக்கிட்டு மக்களை போட்டு அவதிப்படுத்தி ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கலாநிதி மாறன்லாம் வந்து விசிட் பண்ணி இவ்வளவு சிரமங்கள் பண்ண தேவையில்லைல்ல. வந்து உங்களுக்கு 200 கோடி ரூபா வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் விநாயகன் வந்து படத்தில் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பீங்க, அது மாதிரி வந்து ஃபேமிலியோடு போய் எங்கேயாவது உட்காரலாம். அதை விட்டுட்டு படம் எடுக்கிறேங்கிற பேரில் 73 வயசில் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறதுங்கிறது ரசிகர்களை ஏமாற்றுற மாதிரி தான். ஏன்னா அரசியலுக்கு வர்றேன் வர்றேன்னு சொல்லி ரசிகர்கள் எப்படி ஏமாத்தினாரோ அதே மாதிரி படத்துலையும் இப்போ ரஜினி வந்து தன்னை ஒரு ஹீரோவாக காமிக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவர் ஆல்ரெடி ஒரு வயதான ஒரு முதியவருக்கு உரிய பொசிஷனில் தான் நடிக்கிறதுக்கு தகுதியுடைய நபராக இருக்கார். ஒரு குணச்சித்திர நடிகராகவும் சிவாஜி வந்து கடைசி காலங்களில் எப்படி வந்து ஒரு கெத்தாக வந்து ஒரு அப்பா தாத்தா அந்த மாதிரியான ரேஞ்சில் நடிக்கிறாரோ அதே மாதிரியான பொசிஷனில் நீங்கள் நடிச்சுட்டு போங்க, எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ தயவுசெய்து இனிமேல் ஹீரோவாக நீங்கள் நடிக்காதீங்க ப்ளீஸ். இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா இந்த படம் வந்து குப்பத்தொட்டிக்கு தான் போயிருக்கும். அந்த வகையில் அனிருத்துக்கு ஒரு பெரிய நன்றி, படத்தில் வந்து காசு கொடுத்து பார்த்ததுக்கு உங்களோட மியூசிக் வந்து நல்லா கேட்குற மாதிரி இருந்தது. அது ஒன்று தான் படத்தில் ஒரு ஆறுதலான ஒரு விஷயமாக இருந்தது. அதனால் அனிருத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கணும். அது மட்டும் இல்லாமல் படம் பார்க்க போன ரசிகர்கள் மூட நம்பிக்கையில் முடங்கி கிடக்காதீங்க. ரஜினி அப்படிங்கிறவரு ஒரு ஆளுமை தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எல்லா காலத்துலேயும் எல்லாரையும் தூக்கி வச்சு கொண்டாட முடியாது. ஒரு நீங்களே வந்து உங்களுடைய தலைவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க, தலைவா நீ வந்து வில்லனாக நடித்தலைவா, நீ வந்து ஒரு குணச்சித்திர நடிகனாக நடித்தலைவா, உன்கிட்ட பல கேரக்டர் இருக்குது தலைவா, அதெல்லாம் காட்டு தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வைங்க. அதுதான் ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. முழுக்க முழுக்க காப்பி அடிக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் நெல்சன் பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் படத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள்லாம் இருக்குல்ல, சக்கு சக்கு வத்திக்கிச்சு சக்குன்னு பத்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் மாதிரி பழைய பாடல்கள் ஏதாவது ஒன்று எடுத்து அதை டான்ஸரை விட்டு ஆட சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து ரசிக்கும்படியாக இல்லை, நீங்களாக இருங்க, அப்படின்னா தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க. அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிச்சிங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ஒரிஜினல் அப்படிங்கிறத மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதில் கொஞ்சம் நெல்சன் விழிப்போடு இருக்கணுங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது.